இப்போ சமீப காலமாக அதிகமாக இன்டர்நெட்டில் விவாதிக்கப்படுற விஷயம் என்னென்னா ரோஹித் சர்மா வெர்சஸ் மும்பை இண்டியன்ஸ் தான். என்னது ஆக்ஷன் முடிஞ்சாலும் ட்ரேடிங் விண்டோ இன்னும் ஓப்பனில் தான் இருக்குது. டெல்லி டீம் கூட ரோஹித் சர்மா அப்ரோச் பண்ணால் சமீபத்தில் ஒரு நியூஸ் வந்தது. இந்தியன் டீமுக்கு கேப்டனாக இருக்க ரோஹித் சர்மாவை மும்பை இண்டியன்ஸ் மேனேஜ்மெண்ட் திடீர்னு ஏன் சேஞ்ச் பண்ணாங்க? பிசிசிஐக்கு கீழே வர ஐபிஎல் மாதிரி போட்டிகளில் பிசிசி அனுமதி இல்லாமல் மும்பை நிர்வாகம் எப்படி ஹர்திக் பாண்டியா கிட்ட பேசினாங்க? அஞ்சு முறை சாம்பியன் மும்பை இண்டியன்ஸ்க்கு ஃபேன் ஃபாலோவிங் ரொம்ப அதிகமாகவே இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது 600,000+ அதிகமான ஃபாலோவர்ஸ் ஒரே நாளில் இன்ஸ்டாகிராமில் அன்ஃபாலோ பண்ணுறக்கான உண்மையான காரணம் என்ன? ரோஹித் சர்மா, மும்பை இண்டியன்ஸ் மேனேஜ்மெண்ட், பிசிசிஐ, என்ன நடந்துட்டு இருக்கு? இப்படி எல்லா கேள்விகளுக்கான பதிலையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். முதல்ல ஹிட்மேன் என்கிற ரோஹித் சர்மா அவரோட வாழ்க்கை ஒரு சின்ன கதையா பார்ப்போம். 1987 April 30 மகாராஷ்டிரால இருக்க ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்தவர் தான் ரோஹித் குருநாத் சர்மா. ரோஹித்தோட அப்பா குருநாத் சர்மாக்கு வருமானம் ரொம்ப கம்மியா இருந்ததுனால ரோஹித் அவங்க பாட்டி மற்றும் அங்கிள் வீட்டுல தான் வளர்ந்து இருக்காங்க. சின்ன வயசுல ரோஹித் தன்னோட லீவ் டேஸ்ல பேரண்ட்ஸ பார்க்க வரத வழக்கமா வச்சிருந்திருக்காரு. ஒரு சாதாரண ஏழை குடும்பத்துல பிறந்த ரோஹித் சர்மா பல கஷ்டங்களையும் போராட்டங்களையும் தன்னோட சின்ன வயசுல சந்திக்கிறாரு. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஒரு பக்கம் தன்னோட கனவுக்காக கடுமையா பயிற்சி எடுத்து வந்திருக்காரு. 2007 June 23 அயர்லாந்துக்கு எதிராக ஓடியில ரோஹித் சர்மாக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பட் அவர் எதிர்பார்த்த மாதிரி அந்த மேட்ச்ல அன்னைக்கு அவருக்கு பேட்டிங் கிடைக்கல. அதே வருஷம் நடந்த T20 வேர்ல்ட் கப் குவார்டர் ஃபைனல்ல சவுத் ஆப்பிரிக்காக்கு எதிராக 40 balls 50 runs அடிச்சு தன்னோட பேர் உலகக்கு ரெஜிஸ்டர் பண்றாரு ரோஹித் சர்மா. அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா 2008 டெக்கன் சார்ஜஸ்க்காக ஐபிஎல்ல கிளம்புறாரு. அந்த சீசன் ரொம்பவே நல்லா விளையாடினாரு. அதே மாதிரி 2009 மும்பைக்கு எதிரான ஆட்டத்தில் ஹாட்ரிக் விக்கெட் எடுத்து தன்னை ஒரு பவுலராக நிரூபிச்சு காட்டினாரு. அப்போ பேட்டிங் ரொம்பவே சிறப்பாக விளையாடிட்டு வந்த ரோஹித் சர்மாவை நெக்ஸ்ட் சச்சின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் கொஞ்ச நாள்லேயே அவர் பேட்டிங் கரியர் பார்த்தீங்கன்னா மேலே கீழே மாறி மாறி போயிட்டு இருந்தது. கரெக்டாக தனக்குன்னு ஒரு இடம் டீமில் கிடைக்காம போராடிட்டு இருந்தார் ரோஹித் சர்மா. அந்த டைமில் டெல்லியை சேர்ந்த விராட் கோலிங்கிற இளைஞன் இந்திய டீமில் கலக்கிட்டு இருந்தார். தொடர்ந்து செஞ்சுரி அடிக்கிறத அவர் வழக்கமாக வச்சிருந்தார். இதுவும் அப்போ ரோஹித் சர்மா டீம் இடம்பெறதுக்கு ஒரு பிரச்சனை இருந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் 2011 நடந்த வேர்ல்டு கப்பில் ரோஹித் சர்மா இடம்பெறல. அவரோட வருத்தத்தை அவர் ட்விட்டரில் வெளிப்படுத்தியிருந்தார். 2011 ஐபிஎல்ல மும்பைக்காக ஒப்பந்தமானார் ரோஹித் சர்மா. 2 வருஷம் நல்லா ஆன ரோஹித் சர்மாவை 2013 மும்பை இண்டியன்ஸ் கேப்டன் ஆக்குனாங்க. ரோஹித் சர்மா கேப்டன் ஆனதுக்கு பின்னாடி சச்சின் இருந்ததா சொல்லப்பட்டுச்சு. ஆனால் அந்த சீசனை கப்படிச்சு தன்னோட ஐடியல் சச்சினுக்கு சமர்ப்பிச்சார் ரோஹித் சர்மா. தன்னை ஒரு சிறந்த கேப்டனாக நிரூபிச்சு காட்டினார். அதே வருஷம் நவம்பரில் நடந்த வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான டெஸ்ட் மேட்சோட ரிட்டையர் ஆனார் சச்சின் டெண்டுல்கர். அந்த மேட்ச்ல ரோஹித் சர்மாக்கு டெபியூ டெஸ்ட் அமைஞ்சது. 2013 நடந்த சாம்பியன்ஸ் டிராஃபியில் ரோஹித் சர்மா ஓப்பன் பண்ண வச்சார் அப்போதைய கேப்டன் மகேந்திர சிங் தோனி. ஓப்பனரில் தவான் கூட கைகோர்த்து ரோஹித் சர்மா ரொம்பவே நல்லா ஆடினார். குறிப்பாக 2014 அப்போ ஸ்ரீலங்கா கூட நடந்த ஒன்டே மேட்ச்ல 264 runs விளாசி உலகே திரும்பி பார்க்க வச்சார் ரோஹித் சர்மா. ரஹானே, விராட் கோலி, தவான் நிறைய பேர் டாப் ஆர்டருக்கு போட்டி போட்டுருந்தாலும் ரோஹித் சர்மா தனக்கு இடம் பிடிச்சி வச்சிருந்தார். 2011 வேர்ல்டு கப் டீம் இடம் பிடிக்காத ரோஹித் சர்மா 2015 வேர்ல்டு கப் டீம் இடம் பிடிச்சார். பட் அந்த வேர்ல்டு கப்பில் இந்தியா செமிஃபைனல்ஸில் தோற்று வெளியேறிட்டாங்க. 2019 வேர்ல்டு கப்பில் வைஸ் கேப்டன் அறிவிக்கப்பட்டார் ரோஹித் சர்மா. அந்த சீரீஸில் 5 centuries உட்பட 648 runs அடித்து அந்த சீரீஸோட டாப் ஸ்கோராக இருந்தார் ரோஹித் சர்மா. விராட் கோலிக்கு அப்புறம் நிறைய யங் பிளேயர்ஸ் கேப்டன் ஆகிற போட்டி போட்டு இருந்தப்போ யாருமே எதிர்பார்க்காத மாதிரி டெஸ்ட் உட்பட எல்லா ஃபார்மேட்டும் ரோஹித் சர்மா கேப்டன் ஆனார். சமீபத்தில் நடந்த வேர்ல்டு கப்பில் கூட பேட்டிங் கேப்டன்ஷிப்னு ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தார். என்னதான் ஃபைனல் மேட்ச்ல இந்தியாவோட பேட்டிங் சொதப்பி இருந்தாலும் ரோஹித் சர்மாவோட கேப்டன்ஷிப்பை குறைய சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருந்துச்சு. ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேப்டன் அது ரோஹித் சர்மா தான். உலக கிரிக்கெட்டோட தலை சிறந்த கேப்டனான தோனியை 3 times ஐபிஎல் ஃபைனல் தோக்கடிச்சிருக்காரு ரோஹித் சர்மா. என்னதான் மும்பை கடப்பாறு டீமாக இருந்தாலும் ரோஹித் சர்மாவோட கேப்டன்ஷிப் இல்லாமல் வின் பண்ணியிருப்பாங்களானா அது டவுட் தான். ஃபியர்லெஸ் அப்ரோச், அல்டிக்காக தோறன கேம் அவேர்னஸ், மும்பை இண்டியன்ஸ் கிடைச்ச பெஸ்ட் கேப்டன் ரோஹித் சர்மா. அப்படி இருக்கும்போது மும்பை மேனேஜ்மெண்ட் ரோஹித் சர்மாவை கேப்டன்ஷிப்ல இருந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஹர்திக் பாண்டியா பெஸ்ட் ஆல்ரவுண்டர் இந்த வேர்ல்டு, நல்ல கேப்டன், ஜிடி 2 times ஃபைனல் கொண்டு போயிருக்காரு, ஒரு டைம் கப்படிச்சு கொடுத்துருக்காரு, எல்லாம் ஓகே. பட் இந்தியன் டீமுக்கு கேப்டனாக இருக்க ரோஹித் சர்மா மும்பை டீம்ல இருக்கும்போதே ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாக போடுறது நிறைய பேரால ஏத்துக்க முடியல. இதுக்கு காரணம் ரோஹித் சர்மா இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்காம தான் இருக்காரு. அதே மாதிரி மும்பை மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரைட்டாக ஹர்திக் பாண்டியா கிட்ட பேசினா சொல்லப்படுது. இதை உறுதிப்படுத்துற விதமாக ஜிடி மேனேஜ்மெண்ட் கூட பிசிசிஐ கண்ட்ரோலை மீறி ஒரு பிளேயர் கிட்ட எப்படி டீம் மேனேஜ்மெண்ட் பேசலான்னு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. ஒரு பக்கம் ஹர்திக் பாண்டியாக்கு பெரிய தொகை கொடுத்தது மட்டும் இல்லாமல் கேப்டன்ஷிப் கொடுத்தாதான் டீமுக்கு வருவேன் சொன்னதை இன்டர்நெட்டில் நிறைய நியூஸ் உலாவிட்டு வருது. பட் அது எந்தளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. விராட் கோலி மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் நிறைய டீம் பெரிய தொகை கேப்டன்ஷிப்னு எல்லாம் ஆஃபர் பண்ணியும் ஃபேன்ஸ் டீம் லாயல்ட்டிக்காக அதே டீமில் ஆடுறாங்க. சமீபத்தில் டெல்லி டீமோட ரோஹித் சர்மா அப்ரோச் பண்ணாத நியூஸ் வந்திருந்தது. இந்த பிரச்சனைக்குள்ள ஒரே முடிவு ரோஹித் சர்மா அவர்கிட்ட தான் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப்லேருந்து தூக்குனது மும்பை மேனேஜ்மெண்ட்டுக்கு நல்லா தான் இருக்க போகுதாங்கிறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா ஒரே நாள் 600,000+ இன்ஸ்டாகிராமில் மும்பை இண்டியன்ஸ் அன்ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரோஹித் சர்மா வைஃப் கூட சிஎஸ்கே பேஜில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு தரப்பு ரோஹித் சர்மாவை சிஎஸ்கே எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எடுத்தா நல்லா தான் இருக்கும், பட் வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். ஏன்னா டீம் காம்பினேஷனில் ப்ராப்ளம் வரும். பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ரோஹித் சர்மா மும்பைக்கு கேப்டனோ இல்லையோ, கேப்டனாக இருந்த வரைக்கும் அவரோட வேலையை மிக சிறப்பாக செஞ்சு முடிச்சிட்டாரு. அவரோட ரெக்கார்ட்ஸ் எல்லாரும் கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். நெக்ஸ்ட் ரோஹித் சர்மா எந்த டீமுக்கான நல்லாயிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் தொடர்ச்சியாக பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.